திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை வசனங்கள் 9 தொடக்கம் 18 முடிய. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன். எவரும் உனக்கு தீங்கிழைக்க போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓராண்டு 6 மாதம் இறை வார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்திற்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றி சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாள்கள் கொரிந்துவிலுள்ள சகோதர சகோதரர்களிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்தி கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகியோரிடம் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனையடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருகின்றீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இது வாழ்வுதரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளில் திருச்சபை புனித அகோஸ்தினருடைய விழாவை கொண்டாடுகின்றது. அவர் ஒரு ஆயராக இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த புனிதருடைய வாழ்க்கை ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அல்லது ஒரு தாயினுடைய ஜபத்துக்கு மிக மிக ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆம் பிரியமான பிள்ளைகளே, இந்த புனிதர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால், ஒரு பாவத்திலே மூழ்கிய ஒரு மனிதனாக இருந்தார். அவர் செய்யாத பாவங்களே இல்லை என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு புனிதனாக இருந்தார். ஆனால் திருச்சபையை மாற்றக்கூடிய பல புத்தகங்களை எழுதி, பல சட்ட நூல்களை எழுதி, திருச்சபைக்கு சத்தியத்தை காப்பாற்றுகின்ற பல விஷயங்களை சொல்லி திருச்சபையை காப்பாற்றிய ஒரு புனிதர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த விதமாக இந்த புனிதருடைய வாழ்க்கை மாறுவதற்கு காரணம் என்னவென்றால், அவருடைய தாய். ஆம் பிரியமான பிள்ளைகளே,
பல கதைகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் இந்த புனிதருடைய மனமாற்றத்துக்காக அந்த தாய் ஜெபித்தார் என்று. இன்னும் சில எழுத்து மூலங்கள் சொல்கின்றது அவர் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் ஜெபித்தார் என்று. இப்படி பல விதமான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. எப்படியோ ஒரு தாயினுடைய ஜெபத்தினால்தான் இவர் தன்னுடைய தீய வழியிலிருந்து விட்டு ஒரு புனிதனாக மாறினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற விசேஷ விதமாக தாய்மார்கள், தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து யோசனையோடு இருப்பார்கள். ஐயோ, நான் ஆசையாக வளர்த்தேன், இவன் சிறுவயதில் இப்படி இல்லையே, இப்பொழுது குடிக்கின்றான், அல்லது இப்பொழுது இந்த கெட்ட விஷயம் இவனுக்கு இருக்கிறது என்று சொல்லி புலம்புகின்ற எல்லோரும் இந்த புனிதரும் இந்த தாயினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கின்ற விஷயம் என்னவென்றால், ஜெபிக்கின்ற பொழுது தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுவது மாத்திரமல்ல, பிரியமான பிள்ளைகளே, அந்த ஜெபத்துக்கு தக்க சன்மானத்தை ஆண்டவர் நிச்சயமாக வழங்குவார் என்பது நிச்சயமாக இதிலிருந்து தெரிகிறது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னவென்றால், இன்றைய நாள் நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்கின்றார், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்ற வரை ஒரு தாய்க்கு சரியான கஷ்டமாக இருக்கும், ஆனால் பிள்ளை உலகத்துக்கு வந்த பிற்பாடு அந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறுகின்றதல்லவா? அதே போல் தற்கால துன்பம், தற்கால வேதனைகள் எல்லாம் அப்படியாகத்தான் இருக்கிறது அந்த வேதனை, ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த பிள்ளை பிறந்துவிடும், கூடிய சீக்கிரம் ஆண்டவருடைய மகிழ்ச்சி வந்துவிடும், அப்பொழுது நாங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் எங்களை விட்டு போய்விடும் என்ற தோணியில் ஆண்டவர் எங்களுக்கு ஆறுதல் சொல்கின்றார். ஆகவே இந்த ஆறுதலை நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு உள்ளாக எடுத்துக்கொள்வோம், தொடர்ந்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக மாறுவோம், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் குழும வாழ்விலும் ஜெபிக்கின்ற மக்களாக நாங்கள் வாழ்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நீங்கள் விரும்பிய அந்த வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் தந்து உங்களை மகிழ செய்வாராக. ஆமேன்.